வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். மத்திய கிழக்கில் தற்போது இரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா என்ற மூன்று நாடுகள் தொடர்பாக பதட்ட சூழ்நிலை காணப்படும் நேரத்தில் எல்லோருடைய பார்வையும் இரானில் தான் பதிந்துள்ளது. சமீபத்தில் இரானில் நடைபெற்ற விஞ்ஞானி மீதான தாக்குதலுக்கு மட்டுமின்றி இந்த ஆண்டு ஆரம்பத்தில் நடைபெற்ற ஜெனரல் ஹசீம் சுலைமானியின் விவகாரத்திற்கும் இரான் பதிலடி கொடுக்கும் என சில அரபு ஊடகங்கள் கூறுகின்றன. அதற்கு அந்த அரபு ஊடகங்கள் கூறும் காரணம் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்தால் நேரடியாக இரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். அது அதை நடத்தியது நாம் தான் என அமெரிக்கா உறுதிப்படுத்தியது. அதற்காக ஈராக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது இரான் ஏவுகணை தாக்குதலை நடத்திய போதிலும் அதில் சிலர் காயமடைந்தார்கள் என்பதை தவிர அது ஒரு நிஜமான பதிலடியாக பார்க்கப்படவில்லை. அந்த தாக்குதல் நடந்து முடிந்த பின் அது ஒரு ஆரம்பம்தான். ஜெனரல் ஹசீம் சுலைமானி சம்பவத்திற்கு எமது பதிலடி தொடரும் என்று அறிவித்தது இரான். இப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பதவிக்காலம் சில வாரங்களில் முடியும் நிலையில் அவரது ஆட்சி முடிவதற்குள் இரானின் பதிலடி இருக்கும் என்று அரபு ஊடகங்கள் கூறுகின்றன. கடந்த சில தினங்களாக அரபு ஊடகங்களில் இரானிய ஜெனரல் ஹசீம் சுலைமானியின் அதிகம் பேச்சு அடிபடுகின்றது. இவை எல்லாமே ஜெனரல் ஹசீம் சுலைமானி தொடர்பாக ஏதோ நடக்கப் போகிறது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இங்குள்ள ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இரானிய அரசு தொலைக்காட்சி கூட ஜெனரல் ஹசீம் சுலைமானி பற்றி இப்போது அதிகம் பேச தொடங்கியுள்ளது. அதுவும் அந்த பேச்சு இரானின் பார்சி மொழியில் வெளியிடப்படாமல் அரபு மொழியில் வெளியாகியுள்ளது. பெரும்பாலான இரானிய அரசு ஊடகங்கள் பார்சி மொழி ஊடகங்கள் தான். உலக நாடுகளை சென்றடைய வேண்டிய செய்திகளுக்காக ஓரிரு ஆங்கில ஊடகங்களையும் இரானிய அரசு நடத்துகிறது. அந்த பிராந்தியத்தில் உள்ள அரபு நாடுகளை சென்றடைவதற்கு அரபு மொழியில் ஒளிபரப்பு செய்யும் அல் அலாம் என்ற தொலைக்காட்சி சேவையையும் இரானிய அரசு நடத்துகிறது. அல் அலாம் தொலைக்காட்சியில் முன்னாள் ஈராக்கிய பிரதமர் நோரி அல் மாலிகியின் பேட்டி நேற்று ஒளிபரப்பானது. அதில் அவரிடம் கேட்கப்பட்ட பெரும்பாலான கேள்விகள் ஜெனரல் ஹசீம் சுலைமானி பற்றியவையே. அந்த பேட்டியின் போது அவர் ஈராக்கில் வைத்து ஜெனரல் சுலைமானி மீது தாக்குதல் நடத்தப்பட உள்ளது என்று ஈராக்கிய அரசுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்படவில்லை என்று கூறினார். அந்த பிராந்தியத்தின் அடையாளத்தையே மாற்றும் விதமாக அமெரிக்கா சில காரியங்களை செய்ய முயன்றது. அதை நடக்கவிடாது தடுத்தார் ஹசீம் சுலைமானி. அதுதான் அமெரிக்காவுக்கு அவர் மீது ஏற்பட்ட கோபம் என்றார் முன்னாள் ஈராக்கிய பிரதமர். அந்த பிராந்தியத்தின் அடையாளத்தை மாற்றும் முயற்சி எது என்பதை அவர் தெரிவிக்கவில்லை. அவர் தெரிவித்த மற்றொரு விஷயம், இந்த ஆண்டு ஜனவரி 3 ஜெனரல் ஹசீம் சுலைமானி ஈராக்கிய அரசு தலைமையை சந்திக்கவே பக்தாத் வந்திறங்கினார். அவரது பயணத்தின் நோக்கம் இராணுவ ரீதியானது அல்ல, ராஜதந்திர ரீதியானது என்று தெரிவித்திருந்தார். அந்த ராஜதந்திர ரீதியான விஷயம் எது என கூற முடியுமா என ஈரானிய அரசு தொலைக்காட்சியின் செய்தியாளர் கேட்டபோது அதற்கு ஈராக்கிய முன்னாள் பிரதமர் கொடுத்த பதில், ஜெனரல் ஹசீம் சுலைமானி ஒரு கடிதத்தை ஈராக்கிய அரசிடம் கொடுப்பதற்கு எடுத்து வந்தார். அந்த கடிதம் ஈரானிய உச்ச தலைமையால் சவுதி அரேபிய தலைமைக்கு எழுதப்பட்டது. சவுதி அரேபியாவுடன் ஈரான் சமாதான ஒப்பந்தம் ஒன்றை செய்ய விரும்புகிறது என்று எழுதப்பட்ட கடிதத்துடன் ஜெனரல் ஹசீம் சுலைமானி பக்தாத் வந்திறங்கினார். அந்த கடிதத்தை அவர் ஈராக்கிய அரசினூடாக சவுதி அரேபிய தலைமையிடம் கொடுப்பது என திட்டமிடப்பட்டிருந்தது. விமானத்தில் வந்திறங்கிய ஹசீம் சுலைமானி வெளியே காரில் ஏறி பயணித்த போது அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் அந்த சமாதான ஒப்பந்த கடிதமும் அழிந்து விட்டது என்று தெரிவித்தார் ஈராக்கிய முன்னாள் பிரதமர். ஈரானும் சவுதி அரேபியாவும் சமாதான ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்வது தொடர்பான கடிதம் ஒன்றை ஜெனரல் ஹசீம் சுலைமானி கொண்டு வந்தார் என்பதை ஈராக்கிய முன்னாள் பிரதமரின் வாயால் சொல்ல வைத்திருக்கிறது ஈரானிய அரசு அரபு மொழி தொலைக்காட்சி. இந்த சம்பவம் நிச்சயமாக யாருக்கோ ஏதோ ஒரு செய்தி சொல்கிறது என்பதாக எடுத்துக்கொள்ளலாம்.